அனைத்து ஃபிலிம் பிரியா ரசிகர்களுக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க வரோம்னா 13 சீன்ஸ், அதாவது 13 பாவங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஃபிலாசபி, அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தத்துவத்தை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா அதுவும் இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். இந்த படம் ஒன்றும் பெருசாக கிடையாது, சும்மா நம்ம எப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான், அதை கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஹாரர் மாதிரி காமிச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம வாழ்க்கை என்ன தான் நடக்குதுன்னு எல்லாருமே ஒன்று தான், மனுஷ வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போயிட்டு இருக்குது, ஒன்று பணம் சம்பாதிக்க, இன்னொன்று புகழ் தேடுறக்கு போயிட்டு இருக்கு. ஸோ புகழ் தேடுறவன் எப்படியோ ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சிடறான், பட் இந்த பணம் சம்பாதிக்க போகிறானுங்கள அவனுக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கானுங்க. ஒருத்தர் நேர் வழியில் போகிறான், இன்னொருத்தன் குறுக்கு வழியில் போகிறான், இன்னொருத்தர் கிடைக்கிற வழியெல்லாம் போயிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி குறுக்கு வழியில் போகிறவன் இருக்கான் தெரியுமா, அவன் பணத்துக்காக எதை வேணால் பண்ணக்கூடியவனாக இருப்பான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை இந்த படத்தில் காட்டுறாங்க. ஓ, அவனும் வந்து ரொம்பவே ஒரு பிறந்ததுலேருந்தே கெட்டவன் கிடையாது, அவனோட அந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் வந்து அவனை அப்படி மாற்றிடுது. அதாவது நல்லா தான் வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஸோ திடீர்னு வேலையை விட்டு போயிடறான், அவனுக்கான பண தேவை அதிகமாகுது. ஸோ தன்னை தம்பியை காப்பாற்றணும், ஒய்ஃபை காப்பாற்றணும், அப்பனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பண தேவை அதிகமாகுது. ஸோ அந்த தேவையை யூஸ் பண்ணிக்கிட்ட இன்னொருத்தன் அவனை சில பாவங்கள்லாம் பண்ண வைக்கிறான். ஸோ அவன் பயிற பாவத்தை பார்த்து ஒருத்தடியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஸோ 13 பாவங்கள் பண்ணினா உனக்கு நான் ஒரு பாவங்கள் பண்ண உனக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஷோ மாதிரி அவன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த லெவல் முடிக்க முடிய உனக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் இருக்குது. ஸோ இது அந்த படத்தோட சுருக்கமான கதை. ஒரு நீ கேம் விளையாடு, அந்த கேம் வந்து கொஞ்சம் கொடூரமாக இருக்கும், அந்த கேம் எல்லாம் விளையாட காசு தருவேன். ஸோ அந்த காசை வச்சு இவனுக்கு தேவையானலாம் பண்ணிக்கும், பட் அந்த கேம்லேருந்து வெளியே போயிட்டினா உனக்கு 1 பைசா கூட கிடைக்காது, நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த பணம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இன்றும் கொஞ்சம் வளவலன்னு போயிச்சு, அதை பற்றி பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக வாங்கணும் படத்துக்கு போயிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மேல் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இந்த படம் எந்த ஊரில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடக்குது. ஸோ அப்படியே அந்த ஒரு அவார்டு செரமனி மாதிரி காட்டுறாங்க, அங்கே ஒரு வயசான லேடி வந்து ரெண்டு எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுத்துறாங்க. இன்ட்ரோ கொடுத்துட்டு வாங்க ப்ரொஃபஸர் வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் கூப்பிட்றாங்க. ஸோ அவன் போயிட்டு நல்லா ஒரு பூமர் அங்கிள் மாதிரி இருக்கான், பார்க்குறதுக்கு 2 மொக்க ஜோக்கை போடுறான். ஃபஸ்ட் ஜோக் போடும்போது சிரிச்சானுங்க, செகண்ட் ஜோக் போடும்போது என்னடா அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டானுங்க. அந்த லேடி இருக்காங்களா, அவங்க எதிர்த்து வந்து ப்ரொஃபஸர் ஒன்றும் இல்லையா உங்களுக்கு, ஓகே தான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிழட்டு ப்ரொஃபஸர் இன்னும் எனக்கே அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நம்ம கையை பிடிச்சி நறுக்கி விரலை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுறான். ஸோ எதுக்காக அந்த மாதிரி நடந்துச்சுன்னு தெரியாமல் அங்கே இருக்க எல்லாரும் பதற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏக ஒரு போலீஸ் வந்துட்டு சார் அங்கேயே நிலுங்க, அசையாதீங்க, அசைங்கன்னு சுற்றுன்னு சொல்கிறான். அவன் டக்குனு கோட்டு பாக்கெட்ல கையை விடுவோம், போலீஸ் அவனை சுட்டுறான். ஸோ ஒரு ஃபோன் வந்து அடிச்சிட்டே இருக்கு, அந்த ஃபோனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு எடுக்க போகிறான். அப்படியே இங்கேருந்து கட் பண்ணி நம்ம டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஓப்பனிங் சீனோட விரல வெட்டுற மாதிரி கொடூரமாலாம் காட்டுறீங்க, எவ்வளோ வீட்டெலாம் போட்டு முடிச்சு அந்த சிட்டியோட அவுட்லேயர் காட்டுறாங்க. அப்படியே அந்த ஃபோன் கால்ஸ்லாம் வந்து ஓவர்லாப்பில் கேட்டுகிட்டே இருக்கு. அவ்வளோ கடன் எப்போ கட்டுவீங்க, கரண்ட் பில் எப்போ கட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த கடன் தொலை வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சரி காமிச்சாங்க, நம்ம ஹீரோவை காட்டுறானுங்க. ஹீரோ பேர் எலியட் பிரெண்டல், அவரோட ஒய்ஃப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்பி. ஒய்ஃப் இல்லை, கொஞ்சம் லிவிங் டூரில் வந்துட்டுருக்காங்க. இப்போ அப்படியே வேலை கிளம்பிகிட்டு இருக்கான், அவன் ஒய்ஃப் வந்து டை கட்டிட்டு இருக்கான். ஹலோ சீன் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பான் போல, அதுக்காக அவனை ரெடி பண்ணி அனுப்பிட்டு இருக்கான். கவலைப்படாத, நமக்கு ப்ரொமோஷன் கிடச்சினா உனக்கு ஹனிமூன் கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒய்ஃப் சொல்கிறான், எப்போ பார்த்தாலும் ஹனிமூன் போகிற மூட்லேயே இருக்கு, முதலே கல்யாணம் பண்ணுறா பேடு அப்படின்ற மாதிரி செல்லம்மா அவனுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கானு. சரி இவனும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி என் பாய் சொல்லிட்டு கிளம்பி போகிறான். பட் அப்படியே என் ஆஃபீஸில் போனால் அந்த நிலமை தலைகீழே இருக்குது. உட்காந்துட்டு இல்லை சார் எனக்கு புரியல, நீங்கள் வேலையை விட்டு தூக்குறீங்களா? ஏன் சார், நான் தான் போன மாதம் வந்து அதிகமாக சேல் கொடுத்துருக்கேன், இருக்கல் நான் தான் அதிக சேல் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து உட்காந்து ஆர்வியூ பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த கம்பெனியோட ஓனர் மாதிரி இருக்கவன், இல்லைப்பா நீ என்ன தான் சேல் கொடுத்துருந்தினாலும் நீ வந்து கஸ்டமர்கிட்ட தப்பாக நடந்துக்கிற, ஓரோ அட்வான்டேஜ் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறான். சார் அந்த நம்ம வேலையே அட்வான்டேஜ் எடுத்துக்கிற தானே, சேல் பண்ணுறது அப்படி தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி என்ன வேணாலும் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதையுமே கண்டுக்காமல் இருக்கான். ஸோ ஹீரோ மடி கெஞ்சி பார்க்கறான், சார் எனக்கு ஒரு தம்பி இருக்கான், மூல வளர்ச்சி இல்லாதவன், ஒரு அப்பாவை பார்த்துக்கணும், எனக்கு குழந்தை வேற பறக்க போகுது, எல்லாரையும் பார்த்துக்கணும், என்னை வேலை விட்டு தூக்கினா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிகிட்டு இருக்கான். பட் எதுவுமே கேட்காம மண்டக்கணமாக அந்த ஓனர் வந்து வெளியே போய்டும், இவன் வந்து வெளியே போட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோவுக்கு வேலை போச்சு. நெக்ஸ்ட் அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறான், அங்கே என் தம்பியை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஏ அண்ணா நான் தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு அனுப்பிடுறா, நீ தான் சத்தியம் பண்ணிருக்க தெரியுமா, நான் அந்த இடத்துக்கு அனுப்பமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பைத்திய மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறான். சரி அவனையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு நோட்டீஸ் வந்து எடுத்து பார்க்குறான். ஸோ அவங்க அப்பாவும் இப்போ அவன் வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ இதை பற்றி நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தேன், வேறு இடம் ஏற்பாடு பண்ணி பண்ணலாம், இது அந்த கருப்பையும் வாழ்வாங்க அந்த மாதிரி இடத்த சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்க அப்பா வந்து அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கான்னா ஒரு ரேசிஸ்ட் மாதிரி இருக்கான், அதாவது அந்த கருப்பரில் பிடிக்காமல் இருப்பான்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவனோட அப்பா. ஸோ அவன் அப்பா பேர் வந்து சாம்சன். இங்கேருந்து பேசிகிட்டே இருக்கான், நான் உன் அப்பாடா, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பா ஆல்ரெடி இங்கே யாரு, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குப்பா, என்னால் உங்களை கூட வச்சுக்க முடியாது அப்படின்றான். என்ன தான் இருந்தாலும் சொல்லிட்டு கேட்காம அவங்க அப்பா அந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடறான். ஸோ எங்கள் ஹீரோ என்ன தான் பண்ணுறேன் தெரியாமல் கிச்சனில் வேடிக்கை பார்த்துட்டுருக்கான். ஸோ அப்படி அடுத்து சின்ன ஒய்ஃபை காமிச்சானா, ஸோ அந்த ஒய்ஃபும் அவள் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிக்கிறான், என்ன அவங்க அப்பா என்னை பற்றி அசிங்கசியமாக பேசினாரான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவன் என்ன பதில் சொல்ல முடியும், அப்பனை சொல்ல முடியுமா, ஒய்ஃபை சொல்ல முடியும், ஒன்றும் பண்ண முடியாமல் நின்றுட்டு இருக்கான். இல்லை என்ன அவனுக்கு நாவும் இருக்கா, நம்ம அப்பா வந்து நம்மளை வந்து சின்ன வயசில் ஒரு அனாதாசிரம் வந்து கூட்டி கொடுத்துருன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருப்பார் தெரியுமா, ஸோ அதெல்லாம் அவன் நாவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டு முடிச்சுட்டு வாடா நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்கர் கடைக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ அவன் ஏதோ சைடில் ஜாப் மாதிரி பார்த்துட்டு இருப்பான் போல. ஸோ போயிட்டே இருக்கும்போது அவன் லவ் லைஃப் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல போய் இறக்கி விட்டு ஹீரோ திரும்ப வந்துட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல் போட்டிருக்காங்க, காரணம் பாட்டிருக்காங்க, ஒரு ஈ கூட அவனை விடாமல் தொல்லை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த டக்குன்னு ஒரு கால் வருது, எடுத்து பேசினானா அங்கே இருக்க சொல்கிறான், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வந்து ஒரு கேம் ஷோவுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, இது நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் பணக்காரங்க அப்படின்னு சொல்கிறான்.
ஏய் வெயிட் 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 நீ யாரோ ராங் நம்பரில் பேசிகிட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இல்லை கரெக்டான நம்பர் தான், நீங்கள் தான் எலியட் பிரிண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறான். ஸோ சொல்ல ஆரம்பிச்சோன்னே அவனுக்கு அப்போ தான் நம்பிக்கை வருது, உண்மையாக தெரிஞ்சு தான் கால் பண்ணிக்காயின்னு சொல்லிட்டு. நீ வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு போயிருக்க, ஒரு ஈ கூட உனக்கு மதிக்க பண்ணிது, ஸோ நீ இந்த ஈயை பட்டுன்னு இப்போ போட்டுதல், நான் உனக்கு $1000 இப்போவே உனக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ $1000 நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம், பட்டு நம்ம ஈ அடிச்சிடறான். ஸோ அடிச்சு முடிச்சோன்னு ஒரு மெசேஜ் வருது, எடுத்து பார்க்குறோம், ஃபஸ்ட் சேலஞ்ச் கம்ப்ளீட்டட், $1000 உங்கள் அக்கௌண்ட் டெபாசிட் ஆயிடுன்னு சொல்கிறான். என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ரெண்டு போய் காருக்கு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஸோ டக்குனு ஒரு ஃபோன் வருது, வெரி குட் நீங்கள் ஃபஸ்ட் சேலஞ்சு முடிச்சிட்டீங்க, அதே மாதிரி செகண்ட் சேலஞ்சும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு $3,622, அதாவது உங்கள் ஒய்ஃபோட கடன் மொத்தமாக நீ அடைச்சிடலாம். ஸோ நல்ல விட்டிங் கிஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி ரெண்டாவது சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிச்சிங்க இல்லை ஈ, அதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்றான். ஏன்னா அது ஈய திங்கணுமா, $3,000 கொடுத்தா பீயை கூட திங்கலாம், ஈய திங்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் பண்ண சொல்லிடுறான். ஸோ அப்படியே அவனு சொல்கிறான், இது ஒரு கேம் ஷோ, ஸோ நீங்கள் லெவல் முடிக்க முடிக்க உங்களுக்கு காசு வரும்னு சொல்கிறான். நேரம் வாங்கி வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், உள்ள பார்த்தா அக்கௌண்ட்ல $1000 கிரெடிட் ஆயிருக்குது, வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஈயை எடுத்து திங்கிறான். கிரெடிட் ஆனோட மறுபடியும் செகண்ட் மெசேஜ் வருது, உங்களுக்கு அந்த $3,622 கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் அக்கௌண்ட் செக் பண்ணுறான், அங்கேயும் கிரெடிட் ஆயிருக்குது. உடனே டக்குனு அந்த கால் வருது, எடுத்து பேசுகிறான், ஏய் நீ என்ன நோட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஓகே நான் இப்போ நோட் பண்ணுற நிப்பாட்டினேன், பட் நீ இந்த கேம் அவுட் வெளியே போயிடுவேன், அப்படி கேம் அவுட் வெளியே போயிட்டுனா இது வரைக்கும் விளாண்ட ஜெயிச்ச காசு எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேம் அவுட் ரூல்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு 36 மணி நேரம் இருக்குது. ஸோ 36 மணி நேரத்தில் உனக்கு 13 சேலஞ்ச் கொடுப்பேன், அந்த 13 சேலஞ்சை முடிச்சிட்டினா நீ பெரிய ஒரு பணக்காரனா எல்லாம், உனக்கு தேவையான பணம் எல்லாமே கிடச்சிரும். லாஸ்ட்டாக விளாண்டா பார்த்தீங்கன்னா $6.2 மில்லியன் ஜெயிச்சிருக்கான். ஸோ நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் வா $6.2 மில்லியன் அப்படி என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ மறுபடியும் அந்த ஃபோனில் பேசியிருந்தால் நான் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி நீயும் ஜெயிச்சினா உனக்கும் இந்த மாதிரி பணம் வரும், பட் ஒரு மிஸ்டேக், நீ 13 சேலஞ்சும் ஜெயிக்காமல் லாஸ்ட்டில் இல்லை ஏதோ ஒன்று தோத்துட்டினா இருக்க எல்லாத்தையும் இழந்துருவேன், மறுபடியும் பழைய மாதிரி போயிடுவேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு எக்ஸ்ட்ரா பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்லிடுறான். நீ இப்போ தனியாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் டீட்டெயில்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான். பட் அதுக்கு ஒய்ஃப் எந்திரிக்க ஆரம்பிக்கிறான், இவன் அப்படியே விலகி போயிட்டே பேச ஆரம்பிக்கிறான். இந்த கேம் இது மட்டும் இல்லை, இன்னும் ரெண்டு வழியில் கூட முடிய ஆரம்பிக்கலாம். ஒன்றுனா நீ கேம் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டினாவோ, அல்லது இந்த கேம் நீ விளாண்டுட்டு இருக்கும்போது அதை விளாட்றவனை இன்டர்ஃபியூ பண்ணாலோ, அல்லது நீ வந்து கேமை தடுக்க நினச்சாலோ இந்த கேம் முடிஞ்சிடும். அதாவது நீ ஒன்றை ப்ரெஸ் பண்ணினா இப்போ இந்த கேமை ஏற்றுக்கிட்டா தான் அர்த்தம், அல்லது ரெண்டை ப்ரெஸ் பண்ணினா இந்த கேம் விட்டு போகிறதா அர்த்தம் சொல்லிடுறான். ஸோ யோசிக்காம டக்குன்னு ஒன்றை ப்ரெஸ் பண்ணிடறான். குட், நீங்கள் கேமுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க, ஸோ இனிமேல் நீங்கள் இந்த கேம் விளாட ஆரம்பிக்கலாம். நான் சொல்கிற வார்த்தையை திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். ஐ வில் டான்ஸ் வித் கோல்டன் டோட் அப்படின்றான். நான் ஒரு தங்கத்தோலையோட டான்ஸ் ஆட ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதோட தமிழ் மீனிங். ஸோ அதை மறுபடியும் சொன்னோடனே, ஓகே நீ இந்த கேமுக்கு செலக்ட் ஆகிட்ட, போய் நைட் நல்லா தூங்கு, காலையில் எழுந்திரிச்சு ஒரு நல்ல நடக்கிறதுக்கான ஷூ மட்டும் மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் ஆயிடுது. அந்த கால் பேசி முடிச்சுட்டு அவன் பாத்ரூம் மட்டும் வெளியே வரான். ஸோ அவன் ஒய்ஃப் கேட்குறா, யார் அது ஃபோன் அப்படின்ட்டு. ஏய் அதெல்லாம் சர்ப்ரைஸ், நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மறுபடியும் தூங்கி முடிச்சுட்டு காலையில் எஞ்சி காமிச்சா, ஏன்னா ஒரு பார்க்கில் வந்து எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க. ஸோ அவன் அவனோட ஒய்ஃபு, அந்த ஒய்ஃபோட அம்மா அப்பா எல்லாரும் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ டக்குனு அந்த கால் வந்துருது, நான் தனியாக போய் பேசுகிறான். ஸோ அந்த கால் என்ன சொல்லுதுன்னா, வெரி குட் உங்களுக்கு 3வது சேலஞ்ச் ரெடியாக இருக்குது, இது 5000 ரூபாய்க்கான சேலஞ்ச், நீங்கள் ஒரு குழந்தைய அழுக வைக்கணும் அப்படின்றான். இவன் என்னென்னு கேட்டிருக்கும்போது டக்குனு அவன் காலை கட் பண்ணிடுறான். ஸோ வேமா சைடில் இருக்கிறத சுற்றி பார்க்குறான், யார் அந்த சிக்கிறான் சொல்லிட்டு. நமக்கு வாய்த்து அடிமை மிகவும் சிறப்பாக இருக்குன்றது மாதிரி ஒரு குழந்தைங்க நடந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதை டக்குனு போய் மறைச்சிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஏய் உனக்கு தெரியுமா, உனக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, உன்னை வந்து அன்னதாசிரமத்துக்கு அனுப்புறாங்க, அதை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த குழந்தை இல்லைன்னு சொன்னாலும், பட் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும், உன்னை வந்து தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அப்படி அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிருது. அழுதுட்டு அந்த இடத்துல ஓடிடுது. ஸோ இவனுக்கு மெசேஜ் வந்துருது, தேர்ட் டாஸ்க் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு, ஸோ உங்களுக்கு $5,000 கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துருது மெசேஜ். அம்மா அம்மா போய்ட்டு அந்த இடத்துலருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் பார்த்துட்டு ஊழ வேலை அப்படி. ஸோ அந்த குழந்தையும் போய் அவங்க அம்மா அப்பா பற்றி கரைஞ்சிச்சு. நீங்கள் டக்கு டக்கு நான் ஒய்ஃபை கூப்பிட்டு காரில் ஏறி போயிட்டு இருக்கான். ஏய் என்ன விட்டு ஓட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கேட்குறா. ஏய் நமக்கு என்ன கல்யாணம் கூட ஆகலை, எப்படி நான் ஒன்றை விட்டு ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிகிட்டு இருக்கானே. பட் அந்த பொண்ணு போய் போட்டு விட்டுருச்சு போல, அவன் அப்போ வந்து குப்பை திட்டி தூக்கி கார்மெல்லாம் அடிக்கிறான். ஸோ இவனோட ஒய்ஃபுக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது. ஸோ வந்து அவங்க கூட சண்டை போட போகிறான். ஏய் இதெல்லாம் தேவையில்ல வா போகலான்னு சொல்லிட்டு அங்கே நேராக சர்ச்சுக்கு போயிறாங்க. ஸோ சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஜெப பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் கால் வந்துருது, ஓகே உங்களுக்கான 4th சேலஞ்ச், இது வந்து 10,000 ரூபாய்க்கான சேலஞ்ச், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சைடில் அந்த குழந்தைங்கலாம் செஞ்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி கிராஃப்ட், ஸோ என்ன பண்ணுறேன் அதை தூக்கி போய் கொளுத்தி விட்டு அப்படின்றாங்க. அடப்பா பாவீங்களா. ஸோ இவன் அப்படியே அதை தூக்கிக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவனோட அப்பா வந்து அவன் உள்ளே வந்து ஒன்றுக்கு போயிட்டு அப்படியே அவன் பற்றி தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். ஏ உங்களுக்கு இருக்கெல்லாம் சும்மா கிடையாது, உன்னை பேப்பர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு நோக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். ஸோ போய் முடிச்சுட்டு அப்படியே அப்படியே போப்பனா வந்துட்டுக்கிட்டு, ஏய் அந்த ஜிப்பை போட்டு விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உம்மால் ஒரு உயர் தேத்தனா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி காண்டாகுது. பட் அந்த பொண்ணு என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு டக்குனு போய் அந்த ஜிப்பை போட்டு விட்றான். அதுக்கு நடுவில் அந்த பொம்மையை தூக்கிட்டு வந்து வெளியே வச்சுட்டு கொளுத்தி விட்றான். டக்குனு அவனுக்கு அந்த மெசேஜ் வந்துருது, ஓகே உங்கள் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அந்த $10,000 வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன உடனே அந்த ட்ரை பண்ணுறான், நெருப்பு அது டக்குனு பக்கத்தில் வீட்டிலலாம் முடிச்சு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ குடுக்குன்னு அங்கேருந்து ஓடி வந்துட்டு ஃபயர் அலாரத்தை ஆன் பண்ணி விட்டு ஒய்ஃபிட்ட போயிட்டு, ஏ அலாரம் அடிக்கிறது காது கேட்கல வா ஓலான்னு சொல்லிட்டு டக்குனு அப்பாவும் கூட்டிகிட்டு வேமா கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து காரில் அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்படி கிளம்ப போகிற மாதிரி டக்குனு இன்னொரு கால் வந்துருது, உங்களுக்கான 5வது சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலஞ்ச் என்ன சொல்கிறான்னா, அங்கே ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கான் தெரியுமா, சம்மந்தமே இல்லாமல் ட்ரெஸ் போட்டு அவங்ககிட்ட போ அப்படின்ற மாதிரி அந்த சேலஞ்ச் வந்து ஃபுல்லாக சொல்லலை, அவனை போய் ஏதோ பண்ணணும்.
ஸோ அப்படியே அந்த சேலஞ்ச் சொல்லி முடிச்சோன்னு அந்த ஒய்ஃப்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கான், சரி நீ அப்பா வீட்டுக்கு கூட்டு போயிரு நான் அவனை வந்து அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பட் அந்த ஒய்ஃப் சண்டை போடுறா, நீ இப்போ மாதிரி இல்லை எதையும் மறக்கிற என்னாச்சுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஒன்றும் கிடையாது, நீ போன நைட் நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவளை கார் அனுப்பி விட்டு இவன் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அடுத்த சீன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க, அந்த குழந்தைய பேசிகிட்டு இருந்தான்ல அந்த குழந்தை இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவனை வந்து அடையாளம் காமிச்சு வரைஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த கண்ணு இப்படி இருக்கும் மூக்கு இருக்குன்னு சொல்லி அதை பற்றி வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ வரைஞ்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வாண்டட் போஸ்டரில் வந்து மறுபடியும் அவனை ஒட்டிடுறான். அப்படியே அந்த பொண்ணு பார்த்துட்டு சொல்கிறான், ஆமாம் ஆமாம் அவன் தான் அது அந்த வாண்டட் போஸ்டரில் இருக்கான் அவன் தான் அப்படின்றான். முன்னாடி என் தான் இப்போ வாண்டட் போஸ்டரில் வந்துட்டு இருக்கான். அப்படியே அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிறதே ஒரு பெரிய ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர் நின்று பார்த்துட்டே இருக்கான். ஸோ அவனோட பேர் வந்து சில் கோட், அவனுக்கு இந்த கதையில் வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு இருக்குது. அந்த வாண்டட் போஸ்ட் ஒரு போய் கேட்குறான் என்னன்னு சொல்லிட்டு, சார் அந்த உட்காந்துலாம் பிச்சைக்காரன் அவன் போயிட்டு இந்த ஒட்டிக்கான்ல அவன் வந்து ஒரு ட்ரெஸ்லாம் கொடு நான் அவனுக்கு வந்து ஒரு நெருப்பு கொலி சார் அப்படின்னு சொல்லியிருக்கான். நெருப்பு கொலி வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் சொல்லவும், சரி $1000 கொடுத்து அவன் அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ என்னாச்சு கேட்கறதுக்கு, சார் முன்னாடி பார்த்தோம் அவனே தான் இப்போ ஒரு சர்ச்சை கொளுத்திட்டான் அப்படின்றான். சரி இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில் கூட்டம் அந்த கேஸ் எடுத்துக்கிறாரு. ஸோ அப்படி இந்த சரி நம்ம ஹீரோ காமிச்சாங்கன்னா ஒரு வீட்டை தவிர உள்ள வரான், அவனுக்கு ஒரு கால் வருது. ஸோ இது அவனோட 6th சேலஞ்ச். இது வந்து ஒரு $50,000 ஒரு விளையாட்டு. நீ என்ன பண்ணா மேலே போ, அங்கே வந்து மிஸ்டர் ஷான் ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டுட்டு இந்த தெருமுக்கில் ஒரு கடை இருக்கும் அந்த கடைக்கு போயிரு. ஸோ அங்கே வந்து அவருக்கு ஒரு பிளாக் காஃபி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ 4 மணிக்குள்ளே அவனோட டேபிளில் அந்த காஃபி இருக்கணும், அப்படி இருந்தால் தான் இந்த கேமில் ஜெயிச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அவனுடைய பெருமையாக மேலே போய் பார்க்குறான். ஸோ கதவை திறந்து பார்க்குறான், உள்ளே திறந்து பார்த்தா யாருமே கிடையாது. டக்குன்னு பாத்ரூம் திறந்து பார்த்தா உள்ளே அவன் செத்து கிடக்கிறான். ஸோ டக்குனு வந்து பயந்துட்டு வெளியே வந்துட்டு பார்க்குறான், மறுபடியும் கால் வருது எடுத்து பேசுகிறான். நீ என்ன அவன் செத்து கிடக்கிறான் அவன் குண்டுட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். ஒழுங்காக போடுறான் முட்டா பழைய அவனே கையை அறுத்துட்டு செத்துட்டான் அப்படின்றான். சரி அவன் செத்தான் செத்துட்டு போட்டோம் அவனை எப்படி நான் கூட்டு போகிறான், ஒரு போனால் அவனை கூட்டு போனால் இது ஒரு கேஸுக்கு சம்மந்தமான அப்படின்னு சொல்கிறான். நோ நீ நான் பண்ண மாட்டேன் நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் தெரியாது உனக்கு முன்னாடி இப்போ 2 பாதை தான் இருக்குது. ஒன்று அவனை கூட்டிகிட்டு போயிட்டு கடையில் வச்சின்னா நீ வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம், உன் தம்பி உன் தம்பியோட இன்சூரன்ஸை கட்டிடலாம், உன் பொண்ணுக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனுக்கு ஆசையை தூண்டுறான். அப்படி இல்லையா இந்த கேம் விட்டு வெளியே போயிரு, ஆட்டோமேட்டிக்காக நீ ஜெயிலுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய் சொல்லுது. சரி என்ன பண்ணுவோன்னு தெரியும், கண்டிப்பாக வேறு வழி இல்லை. அவனுடைய வெளியே இழுத்து போட்டு அந்த ரத்தத்தெல்லாம் அப்படி மேலே மிதிச்சு ஒரு மாதிரி வேக் பண்ணலான்னு இருக்குது, அப்படி நாக்கெலாம் தள்ளி போயிருக்கான். ஸோ அவனை தூக்கி ரெடி பண்ணிட்டு அந்த வண்டியை வச்சுட்டு மறுபடியும் அந்த காஃபி ஷாப் போயிடறான். காஃபி ஷாப் போயிட்டு அங்கே போய்ட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கான், அவரை வந்து காஃபி ஆர்டர் பண்ணிடறான் பிளாக் காஃபி கொடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வளவலன் பேசிகிட்டு இருக்கா, அவளுடைய கட் பண்ணி அனுப்பி விட்றான். திடீர்னு பார்த்தா இங்கே வந்து போலீஸ் கேங்கில் வந்துடுறானு, உங்களை முன்னாடி ஒரு பணத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கான், பின்னாடி போலீஸ் 6 பேர் உட்காந்துருக்காங்க. என்ன ஆகும்னு நினச்சி அடியிலேருந்து 2 உருண்டை வந்து தொண்டை வழியாக வெளியே விழுந்துரும் போல இருக்குது. ஸோ டக்குன்னு மணியை பார்க்குறான், 4 மணி ஆக போகுது, பிளாக் காஃபி ஆர்டர் பண்ணது வரல, ஆனால் அந்த போலீஸ்காரங்களை வந்து ஆர்டர் கொடுத்துட்டானு. ஸோ என்ன பண்ணுறது இல்லை, டக்குன்னு அந்த போலீஸ்காரங்கிட்ட அந்த காப்பி எடுத்து இவனுக்கு வச்சிடறான். கரெக்டாக மணி 4 ஆயிடுது, அந்த மெசேஜ் வந்துடுது. போலீஸ்காரன்ட்டு வந்து காப்பி விட்டுணும், சும்மா இருப்பான் அவன் கூப்பிட்டு வச்சுட்டு, சார் கொஞ்சம் வெளியே வரீங்களா அவனை கொஞ்சம் பேசணும் அப்படின்றான். ஓகே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு ரொம்ப சைடில் பார்த்தனா அந்த சரக்கடிக்கு கேன் இருக்குது, இப்போ அதை பார்த்துட்டான் தனி சிக்னடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸை பார்த்து, ஹலோ சட்டை என் 360 தெரியுமா, வெளியே எங்களில் போலீஸ் சரக்கடிக்கக்கூடாது, அதுவும் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு சரக்கடிக்கிறியே, இப்போ போய் வெளியே போய் பேசுவோமா, அவனை மாட்டின நீ தான் ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை நக்கலாக கலாய்ச்சிட்டு அப்படியே ஒரு பெருமையோடு வெளியே போயிடுறான். வெளியே போனால் அந்த கால் வருது. ஸோ அவன் எடுத்து பேசிகிட்டு இருக்கான், பாத்தியா ஏ எப்படி போலீஸை சமாளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கால் பேசிகிட்டு இருப்பான் அந்த வாய்ஸ். ஸோ அவனு சொல்கிறான், பரவாயில்ல நீ ரொம்ப சிறப்பாக செயல்பட்ட, ஸோ அதனால் நீ 7th சேலஞ்சும் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் 7th சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டுறான். வா இது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுறதுக்குள்ளேயும் மறுபடியும் அந்த கால் சொல்லுது, உன் பிரதரோட அந்த இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணிட்டானுங்க, ஸோ அந்த பற்றி ஃபைல் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சோகமாக இருக்கான். என்ன பண்ணுறது தெரியாமல் வெளியே நடந்து போயிட்டுருக்கான். ஒரு பஸ் வருது. ஸோ அந்த பஸ்ஸில் போய் பார்த்தாலும் ஒரு வினோதமாக மாஸ்க் போட்டிருக்கான், யார் என்னன்னே தெரியல, பட் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டான். இந்த சைடு மறுபடியும் அந்த காஃபி ஷாப் காமிச்சாங்கன்னா அந்த போலீஸ் சில் கோட் இருக்காரு, அவர் வந்து அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வந்து ஒரு கார்டு மாதிரி கிடச்சிது, அதை எடுத்து பார்த்துட்டு அவர் கோட்டுக்குள்ள வச்சுட்டு வெளியில் அந்த பொண்ணு வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தால அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஒருத்தன் பேசிட்டு போனான் யாருன்னு கேட்டதுக்கு, அவர் வந்து ரிப்போர்ட்டர் என்ன கேட்டான்னு கேட்டால் இந்த கொலையை பற்றி சம்பவங்கள்லாம் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ரொம்ப கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டது, அந்த ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவர் உள்ளே வச்சுட்டு போயிடறாரு. இந்த சரி மறுபடியும் நம்ம ஹீரோ காமிச்சானா அவனுக்கு அந்த கால் வருது. அடுத்து சேலஞ்ச் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறான். என்னன்னு கேட்டதுக்கு, நீ நேரம் இங்கேருந்து உன்னோட லைப்ரரிக்கு போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே டக்குன்னு பர்ஸ் எடுத்து பார்க்குறான், லைப்ரரி கார்டு இல்லை. எப்போ கார்டு இல்லைப்பா அப்படின்றான். அதை தான் தான் நானும் சொல்கிறேன், என்ன அந்த பணத்தை தூக்கிட்டு போனியே அந்த இடத்துல கார்டை போட்டு வந்துட்டடா பைத்தியக்காரா. சரி ஒரு பிரச்சனையும் கிடையாது, இப்போ நீ இந்த 13 சேலஞ்சு ஜெயிச்சிட்டினா அந்த கேஸ்லாம் எதுவும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், பட் நீ ஜெயிக்காமல் நடுவில் தோத்துட்டினா அது ஓம்பாடு, நீ பணத்தை தூக்கிட்டு போனது கொலைக்கேஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே 10 வருஷத்துக்கு கேஸ் போட்டுவானுங்க, உங்கள் மேலே நீ ஜெயிலில் கிடதே சாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் சொல்லியது. ஏன்டா அப்படி பண்ணணும் சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்து கொஞ்சம் மாதிரி சோகமாக பஸ்ஸில் உட்காந்துட்டான். ஸோ இந்த சரி மறுபடியும் அந்த அகைன் சில் கோட் போலீஸ் இருக்கா அவரை காட்டுறாரு. ஸோ வந்து கேரவண்டை போய் தட்டி கூப்பிட்டுட்டு இருக்கான், ஹலோ சார் வெளியே வாங்க உங்களை பற்றி தெரியும் தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறான். பட் அதுக்குள்ளே அந்த சைடில் வந்து மொட்டை வந்து வேற ஒரு வெளியே எஸ்கேப் போயிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து ஒரு போலீஸ் ஐடியை காமிச்சிட்டு நான் தான் போலீஸ் பயந்து ஓடாது அப்படின்றான். நான் நம்ப மாட்டேன் நீ அவங்கள ஒருத்தங்க இருப்பேன், யார் யாரில் ஒருத்தன் அப்படின்றான். எனக்கு தெரியும் அவங்களுக்கு போலீஸ்லேயும் ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது சொல்கிறான், அவனை கண்டுபிடிச்சினா யோசிக்காது, தயவு செஞ்சு யோசிக்கவே யோசிக்காத அவன் தலையில் கண்ணை வச்சு பட்டுன்னு சுட்டு கொண்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ சொல்லிட்டேன் ஓடிடுறான். போலீஸ் வந்து இந்த கேரவன் ஓட ஸ்டூல் போய் பார்க்குறாரு, எல்லா வகையான ஃபைல்ஸ் இருக்குது, வாய்ஸை பார்த்தினா எல்லா டீட்டெயில்ஸும் அவன் கலெக்ட் பண்ணியிருப்பான் போல. நம்ம ஹீரோ காமிச்சானா வந்து ஒரு பஸ் நின்றது இறங்கி உள்ளே போயிட்டு இருக்கான். ஒரு மோட்டல் மாதிரி இருக்குது, அந்த ரோடு வைஸில் இருக்கிற ஒரு ஹோட்டல் அது மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஒரு டோரில் வந்து சாவி இருக்குது, டோரில் சாவியோட வச்சுட்டு போனதில்லை.
ஸோ ஓப்பன் பண்ணி உள்ள போனா ஆல்ரெடி இங்கே ஒருத்தர் உட்காந்துட்டுருக்கான். ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. போது பக்கத்தில் கேட்குறாங்க கம்மு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கம்முன்றா எப்போ அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஸோ மறுபடியும் மூணாவதாக ஒரு பொண்ணு வர்றா, ரெண்டு பேர் மூணாவதாக ஒரு பொண்ணு வந்து ட்ரெஸ்லாம் கட்டிகிட்டு இருக்கா. ஆஹா அப்படின்னு நினச்சின்னா உங்களை அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஹாரர் படம், நீ நினைக்கிற மாதிரி கிளிகிளி போன சீன்லாம் இங்கே இருக்காது. ஸோ அந்த ரெண்டாவது உட்காந்துட்டு இருந்தால அவன் பேசிகிட்டு இருக்கான், என் பேர் ஜான் விட்டர், நீ வந்து அந்த ஹோம் ஸ்கூல் போயிருக்கே அப்படின்னு கேட்குறான். நான் போயிருக்கேன் அங்கே தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்தால நர்ஸ் பொண்ணு, அவன் வந்து எடுத்து துணி எடுத்து கீழே விரிக்கிறா, எடுத்து விரிச்சிட்டு டக்குன்னு உள்ளேருந்து அந்த கட்டிங் பண்ணுவோம் இல்லை மிஷின் அதை எடுக்கிறா. உடனே ஹீரோ பதறி போய் வந்திருக்கிறான், அவனுக்கு வந்து கால் வந்துடுது. ஸோ கால் எடுத்து அவன் பேசினான், அங்கே உட்காந்துருக்கேன் யார் தெரியுமா, அவன் தான், அவனும் அண்ணனு தான், உன்னையும் உன் தம்பியும் ஸ்கூலில் வச்சு ரொம்பவே பங்கம் பண்ணவனுங்க, உங்களை ஸ்கூலில் வச்சு கலாய்ச்சவன் தான். ஸோ அவங்களை பழி வாங்குறதுக்காக ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ உன்னோட அடுத்த சேலஞ்ச் என்னென்னா அவனோட ரைட் ஆம நீ கட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான். இல்லைனா இருக்க இருக்க சேலஞ்சும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. அவன் சொல்கிறான், இல்லை இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்றான். ஓகே பண்ணலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். எது முடியாதுன்னு சொல்ல போகலாம், அவனோட ஃபேமிலியை வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் லைக் நம்ம நார்மல் வாழ்க்கை மாதிரி தான், இப்போ நீ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்ப, ரொம்பவே பிடிக்காது, சரி வேலையை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணினா டக்குன்னு அப்போ தான் நமக்குள்ளே இருக்க இன்னொரு தொழில் சொல்லுவான், டேடே எங்கேயா போக பார்க்குற, உனக்கு தம்பி இருக்கான் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், தங்கச்சி இருக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அம்மா அப்பா இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்துக்கணும், வேலையை விட்டு போனால் சொத்துக்கு சிங்கி அடிப்போ, உன் குடும்பத்தை எப்படி காப்பாற்றும் நமக்குள்ளே இருந்து ஒருத்தன் சொல்லுவான்ல. ஸோ அதே மாதிரி தான் அந்த வாய்ஸ் இருக்குது. ஸோ வாய்ஸ் சொல்லி முடிச்சுது, ஏ அவனே அவனுக்கு ரெடியாக இருக்கான், வேணா அவனை கேட்டுப்பார் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த ஜான் விட்டர் இருக்கான்ல அவன்கிட்ட கேட்குறான், ஏ என்ன இதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரெடியாக வந்து என் கையை கட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். ஓஹோ நீயும் பேமெண்ட் வாங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு ரெடியாக நிற்கிறான். பட் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு மனசில் ஒரு தயக்கமாக இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஜான் விட்டர் என்ன பண்ணுறான்னா, அவன் பழைய எப்படி கலாய்ச்சோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். உன் மூஞ்ச பார்த்தாலே எப்படி எதுன்னு தெரிஞ்சு வச்சு வம்புளுக்குன்னு போலே இருக்கிறான் உன் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சுட்டு இருக்கும்போது சம்மகாண்டாகி ஹீரோ அவன் கையை நறுக்கி எடுத்துறான், அவன் ரத்தம் மூஞ்சான் திருச்சிட்டு இருக்குது. சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆயிடுது. டக்குனு அப்போ தான் அவனுக்கு யோசனை வருது, சரி வான்னு சொல்லிட்டு அவனை காரில் தூக்கி போட்டாங்க ஆஸ்பத்திரி கூட்டி போயிடறான். ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது அவனோட அண்ணன் வந்து இங்கே ரிசப்ஷன்லேருந்து கத்திட்டு இருக்கான், என் தம்பி யார் தெரியுமா அவன் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஆல்ரெடி அவன் பேசி வெறிப்பேற்றி விட்டானா செம்ம காண்டில் இருக்கான். அவன் தம்பி பார்த்தானே நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சேர் எடுத்து ஜமான் அந்த மூஞ்சியில் அடித்து தெரிக்க விட்டுட்டு என் பேர் எலியட் பிரிண்டல்ரா அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ சொல்லி முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா டக்குனு அந்த 9th சேலஞ்சும் கம்ப்ளீட்டுன்னு வந்துருது. அடங்கொய்யால அப்போ நீயும் ஒரு சேலஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக மாதிரி ஹீரோ வெளியே போயிடறான். இப்போ மொத்த சைக்கோ மாட்டான் போல அடி ரேடியோவில் பாட்டு போட்டு காரில் அடி ஜாலியாக போயிட்டுருக்கான். அப்படியே அடுத்த சீன் காமிச்சாங்கன்னா அந்த வெட்டிங் செரமனிக்கு ஒரு ரிகல்சல் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான், ஹீரோ வந்து அந்த ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கான். ஸோ அப்படி இந்த சரி அந்த போலீஸை காமிச்சாங்கன்னா இவன் அந்த வீட்டை கண்டுபிடிச்சி போயிட்டு அந்த என்னென்ன டீட்டெயில்ஸ் சுகம் எல்லாத்தையும் எடுத்துறாங்க, எடுத்துட்டு கண்டுபிடிச்சிருங்க இவங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை தேடி கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சரி ஹீரோ வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த காலுக்கு எப்போ வரும் எப்போ வரும்ன்ற மாதிரி அந்த கேமுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். இதுதான் அது, ஒரு பாவம் பண்ண யோசிச்சவன் அடுத்த பாவம் எப்போ அடுத்த பாவம் எப்போன்ட்டு காசை கொடுக்க கொடுக்க அவனுக்கு வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ டக்குன்னு கால் வருது, உடனே டக்குன்னு எடுத்து பேசுகிறான். ஸோ இதுதான் 10th சேலஞ்ச், இதுதான் வந்து 500,000 சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, உன் ட்ரான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, அவங்க உன்னை பேச சொல்லுவாங்க, அப்போ நீ எந்திரிச்சு பேசக்கூடாது, இந்த இன்டர்நேஷ்னலே அப்படின்ற ஒரு சாங்கை பாடணும் அப்படின்றான். ஸோ இது வந்து ஒரு ரஷ்யன் சாங், அது வந்து ஒரு புரட்சிகரமான சாங். அது மட்டும் கிடையாது, நீ அங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி பொருளை அடித்து உடிச்சு நொறுக்கணும், லாஸ்ட்டாக ஒரு நல்ல பூச்செடி மேலே ஒன்று கடிச்சு விட்ற அப்படின்றான். சரி என்ன பண்ணுறேன் தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவன் பேசுறதுக்கான சான்ஸ் வருது, நீ எந்திரிச்சு அவன் ஒய்ஃப்ட்ட பேசிகிட்டு இருக்கான், பேச போகிறதுக்கு டக்குனு போலீஸ் வந்துடுறானுங்க. போலீஸ் வந்து நம்ம ஹீரோ காமிச்சு ஏதோ சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம ஹீரோட்ட எப்பா அவனு தம்பி மைக்கில் தேடி வந்திருக்காங்க அப்படின்றாங்க. மைக்கிலையா அப்போ என்ன தேடிலையா அப்படின்னு சொல்கிறான். ஸோ மைக்கில் இருந்துட்டு சொல்கிறான், ஏ நான் தான் அப்படி பண்ணிட்டேன், அவங்க இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க, இல்லைனா என்ன அந்த பேபி அந்த பைத்தியகர ஆஸ்பத்திரிக்கு அனுப்புன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் அவங்க கப்பில் நான் ஒன்றும் கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஒன்றும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீ எந்திரிச்சு ஓடிது, அதுக்குள்ளேயே நான் ஏதாவது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடிட்டு அங்கே இருக்கு எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடான். அவன் தம்பி எஸ்கேப் ஆகி போயிடுறான். ஸோ அப்படியே ஜாலியாக பாட்டு பாட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். கடைசியாக அந்த உதயம் செடி மேலே ஒன்று கழிச்சு வச்சுட்டு வெளியே எஸ்கேப் ஆகி ஓடிடறான். அந்த டோரை லாக் பண்ணி கீழே சேரை வச்சு முட்டு கொடுத்துட்டு போயிடறான். ஸோ திடீர்னு கால் வருது, வாவ் நீ இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் அவங்க ஒய்யலாம் உனக்கு ஒரு ஆப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 11th சேலஞ்ச் என்ன, மறுபடியும் அந்த போலீஸ்ட்ட போய் நீ சரண்டர் ஆயிரு அப்படின்றான். என்னது சரண்டர் ஆகணுமா, இது என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறதுலையும் கால் கட்டாயது. சரி வேறு வழியில் அப்படின்னு சொல்லி டோரை ஓப்பன் பண்ணி விட்றான். ஓப்பன் பண்ண உடனே அப்படி விரிவான ஹீரோ கட்டி பிடிச்சி தூக்கி அடியே ஸ்டேஷன் கொண்டு போயிடறாங்க. அங்கே ஒருத்தர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கான். சொல்லி எதுக்காக அதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு எந்த கம்ப்ளைண்ட் இல்லைப்பா, நான் எதுக்காகவும் இந்த ஒரு மோட்டிவேஷனுக்காக பண்ணுற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்ன நீ வந்து அரசியல்வாதியாக அப்படியா, இந்த நாட்டு மேலே உனக்கு என்ன கோபம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைனா அந்த வாய்ஸ் உன்னை பற்றி சொல்ல சொன்னிச்சு அப்படின்றான். ஸோ அந்த வாய்ஸ்னு கேட்டால் நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது. என்னது அப்படின்றான், எனக்கு தெரியும் இந்த வாய்ஸ் தான் வந்து இப்போ நிறையா வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு, முன்னாடி ஒரு சின்ன சின்ன சத்தம் மாதிரி கேட்டுட்டு இருந்தது இப்போ ஒரு பெரிய உருமல் மாதிரி இந்த நாட்டை அச்சுறுத்திட்டு இருக்கு, சொல்லு அந்த வாய்ஸை பற்றி சொல்லு அப்படின்றான். இல்லை எனக்கு தெரியும், ஏன்னா உன்ன மாதிரி இன்னொருத்தர் வெளியே வேணா சுற்றிருக்கானா எவ்வாறு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் தான் காமிக்கிறான். அதை காமிக்கும்போது கேட்குறான், எதுக்காகடா இந்த கிளவியெல்லாம் படியிலேருந்து தள்ளி விட்டு அப்படின்றான். ஸோ ஹீரோ டக்கு டக்குன்னு பார்க்குறான், அவன் பண்ண மாதிரியே வேற ஒரு சம்பவங்கள் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அவனை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கானான்னு சொல்லிட்டு அவனுக்கு டவுட் வந்துருது. எனக்கு லாயர் வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அந்த போலீஸும் வந்துடுச்சு நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய்
அப்படியே இந்த போலீஸ் ஸ்டேஷன் வெளியே காட்டுறாங்க. நம்ம சில்கோட் உட்காந்து இங்கே டிவி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண நான் வெளியே வரான், நான் என்ன பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சில்கோட் கேட்குறான். ஸோ அதுக்கு நல்ல நம்ம ஹீரோ உள்ள காமிச்சாங்கன்னா அவன் உட்காந்துட்டு இருக்க பெஞ்ச் இருக்குது அது கீழே பார்த்தா டக்குனு அந்த கட்டை உடையுது. அதை எடுத்து வச்சுட்டு அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது, ஓஹோ இதுவும் ஒரு கேமில் ஒரு பாட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கட்டை உடச்சு ரெடியாக நினைக்கிறான். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணவன் திரும்ப அந்த ரூமுக்கு போகும்போது டக்குனு அவன் கழுத்தில் கட்டையை வச்சு மிரட்டி, ஸோ அந்த கண்ணை வச்சு வெளியே வந்து மாட்டிகிட்டு இருக்கான். என்னோட ஃபோனை கொடுங்க இல்லை அவனை சுற்றுன்னு சொல்லி மாட்டிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த ஃபோனை வாங்கிட்டு அந்த மறுபடியும் கால் வருது, அதை அட்டன் பண்ணிட்டு ஒரு ரூமுக்குள்ளே பேசுகிறான். ஸோ அங்கே போய் நான் கேட்டுருக்கான் இந்த மாதிரி இந்த கேமில் இன்னொருத்தர் யாராக இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த காலில் பேசுவேன் இல்லை வாய்ஸ் அது வந்து திரும்ப சொல்லுது, ஆமாம் உன மாதிரி ஒருத்தர் இருக்கான், நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு டைம் லிமிட் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த டைம் லிமிட் என்னன்னா உனோட ஆப்போனண்ட் தான் உன்னோட டைம் லிமிட்டு, ஸோ அதுக்குள்ளேயும் கேம் முடிச்சிட்டானா நீ தோத்துரு அவன் ஜெயிச்சிரும் அப்படின்றான். இப்போ உன்னோட ஆப்போனண்ட்டும் லெவன்த்தில் இருக்கான் நீ லெவன்த்தில் இருக்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் டுவெல்த்தில் இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இப்போ நீ பண்ணிட்டுருக்கே அதுக்கு பேர் என்ன வேலையா கொய்யால சிக்கன 20 வருஷம் தான் அம்மானே ஒழுங்கு மாதிரியாக உன் ஆப்போனண்ட்டுக்கு முன்னாடி கேமை முடிச்சிடும் கேஸ் எல்லாம் அவன் மேலே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கான். சரி என்னோட ஆப்போனண்ட் இந்த மாதிரி ஜெயிலில் இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஸ்டேஷன்லேருந்து வெளியே குதிச்சிடறான். ஸோ வெளியே குதிச்சு ரோட்டில் போயிட்டுருக்கான். இன்னொரு வெளியே இந்த ரோட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கான். அவனோட ஃபோனை பிடுங்கிக்கிட்டு ஹலோ நீ என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியும், இப்போ என் கையில் ஒரு ஃபோன் இருக்குது இந்த ஃபோனுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்கிறான். எந்த காலமே வரல. ஸோ நின்றுட்டே இருக்கான். திடீர்னு ஒரு வயசான லேடி அந்த சைடில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போய் கேட்டுருக்கான் ஏய் நீ தானே அந்த அடுத்த சேலஞ்சு பண்டாவது சேலஞ்சு சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கேள்வி அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கான். சரி உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு அந்த கேள்வி நான் வீட்டுக்கு போனேன்னு சொல்கிறான். சரி உடனே முடியும் பொறுமையாக அவளை வீட்டுக்கு கூட்டி போயிட்டுருக்கான். ஸோ இந்த சைடு அந்த மொட்டையை காமிச்சாங்கன்னா ஸோ அந்த மொட்டை இருக்கிறதுக்கு வந்து சில்கூட் வந்துடுறான். ஸோ வந்துட்டு ஏய் நீ எஸ்கேப் ஆகிறேன்னா முதல்ல ஃபோன் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேசிகிட்டு இருக்கான். கேமை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். நீ அவங்கள ஒருத்தனை போகணும்னு சந்தேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை சொல்கிறான். நான் அவங்கள ஒருத்தனாக இருந்தால் எதுக்காக நான் அவங்கள்ட்ட அந்த கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில்கோட் கேட்குறான். அதுக்கு அந்த மொட்டை சொல்கிறான் இல்லை இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கே அதை பற்றி 10% தான் தெரியும். ஸோ நீ அவங்கள ஒருத்தனை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றான். ஸோ நம்ம சில்கோட் சொல்கிறான் இல்லை ஒருவேளை அந்த 1% நான் உண்மையான போலீஸாக இருந்தால் என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் அந்த ஃபைல ஓப்பன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன், என்னோட ஒய்ஃப் இருந்தால் அவளோட நாயை கொலை பண்ணி பக்கத்தில் போட்டிருந்தா அதோட பாதியை வந்து அவள் தின்னு வச்சிருந்தா அப்படின்றான். ஸோ இது அவளோட கேரக்டர் கிடையாது, இந்த கேம் வந்து மொத்தமாக ஒரு அவளோட கேரக்டரை மொத்தமாக மாற்றிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். லைக் எப்படின்னா ஒரு சாதாரண அப்பாவியாக இருக்க மனுஷனா ஒரு மிகப்பெரிய கொடூரமான மிருக மாதிரி மாத்திரை தான் இந்த கேமோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படி இந்த சரி ஹீரோ காமிச்சாங்கன்னா அந்த கிழவி கூட உட்காந்துட்டே இருக்கான். ரொம்ப நேரமாக கேட்டுருக்கான் உனக்கு அந்த பண்டா சேலஞ்ச் பற்றி தெரியாதா, உண்மையாகவே இது சேலஞ்ச் கிடையாதா, சரி ஓகே சாரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப போகும்போது அந்த கிழவி வந்து நிப்பாட்டிட்டு ஏதோ சொல்கிறா. வெளியே பார்த்தோன்னா ஒரு கம்பி வந்து கிடக்குது. ஸோ அதான் இழுத்து மாட்டேன் சொல்லிட்டு அந்த துணி கயிறு இருக்கும்ல அதை இழுத்து மாட்டான். பார்த்தா அவனுக்கான அந்த 12th சேலஞ்ச் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு அந்த காசு கிரெடிட்டான மெசேஜ் வருது. அவ்வளோதான் சேலஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அந்த கிழவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நடக்க முடியாமல் தவந்துக்கு தெரிஞ்சவோ அப்படி அப்படியே ஸ்டைலாக வெளில ஏறி போயிடுறான். ஸோ அப்போ தான் பார்க்குறான் அந்த கம்பி இழுத்து கட்டினது ஒரு நடு ரோட்டில் உடனே டக்குன்னு அந்த கலட்டி போட்டுறான். ஸோ அவங்ககிட்ட அந்த பைக்கர்ஸ்லாம் வர்றாங்கல்ல அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த பைக்கர் இருக்கான்ல அவனுக்கு அதே மாதிரி ஒரு கால் வருது. இது ஒரு ஈஸியான வேலையாக இருக்கப்பா ஒரு $100 காண்டி டக்குன்னு இப்படி ஓட்டுறதெல்லாம் ஒரு ஜாலியான வேலை அப்படின்னு சொல்லி அந்த பைக்கர் சொல்லிடுறான். ஸோ அவனும் அந்த கேமுக்குள்ள இருப்பான் போல. ஸோ திரும்பி அந்த ஹீரோ மாதிரி அந்த ரோட்லேருந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா இன்னொருத்தன் அதே மாதிரி இன்னும் அடுத்த போஸ்ட் மட்டும் கம்பி எழுதி கட்டி வச்சுட்டு போயிடறான். அது எப்படியா தடுத்தாலும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி போய் தடுக்க பார்க்குறான். பட் அந்த பைக்கர்ஸ் யாருமே நிற்கிற மாதிரி தெரியல. அவனுக்கு டக்குனு அந்த கம்பியை கிராஸ் பண்ணும்போது அவ்வளோதான் தலைலாம் தனித்தனியாக விழுந்து சதக் சதக் சதக்குன்னு ஒரு அப்பையிலும் செத்து விழுந்துறானுங்க. ஸோ அப்படியே அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா சத்தை முட்டின்னு சொல்லிட்டு குடூரமாக தொங்கிட்டு இருக்கு. கீழெல்லாம் தலையெல்லாம் விழுந்து கிடக்கிறாங்க. ஸோ அவங்களோட பேக்லேருந்து ஒரு ஃபோன் அடிக்குது, அதை எடுத்து ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். வாவ் நீங்கள் சூப்பராக அந்த கம்ப்ளீட் பண்ணிங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து கண்டஸ்டன் கொஸ்டின்லாம் கேட்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டக்குனு அந்த ஃபோனை தூக்கி போட்டு நான் அந்த கேம் விளாட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த நடு ரோட்டோ உட்காந்து எழுதிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இந்த சிறு போலீஸ் காமிச்சானா அவன் வந்து எல்லா ஃபோட்டோயும் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த உலகத்தில் நடந்த முக்கியமான அழிவுகள் எல்லாம் இந்த கேம் தான் பண்ண மாதிரி அவன் எப்படியே ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தன் ஜாலிக்காக பண்ணுறான்னு கேட்டான். யாரோ ஒருத்தனா யாரது, இந்த உலகத்தில் 1% மக்கள் இருக்கு, நமக்கு கீழே இருக்க எல்லாத்தையும் ஆளணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய 1% மக்களில் கடவுளும் சேர்ந்து வருவான். ஸோ அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, அதனால தான் இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மொட்டை வந்து ஒரு கான்ஸ்பிரசி இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த சரி அப்படியே ஹீரோ வந்து அந்த ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணுறதுக்கு இடமா நிற்கிது. ஸோ அவங்க எல்லாரும் கூட்டம் இருக்காங்க அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கான். டக்குனு அந்த ஃபோன் அடிக்க சவுண்ட் கேட்குது. இங்கே யார்ட்டா ஃபோன் இருக்கா ஃபோன் இருக்கான்னு சொல்லி அந்த கூட்டத்தில் எல்லாரும் தேடிட்டு இருக்கான். ஒருத்தமனு தனியாக ஓடுறான், அவனை விரட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ விரட்டிட்டு போயிட்டு ஒரு தனியாக நடந்து போய்ட்டு சொல்லிட்டு இருக்கான் ஏ நான் அந்த கேம் விட்டு வெளியே வந்தேன் நீ வெளியே வந்துடலாம், இந்த கேமால் நமக்கு ஒன்றும் நடக்க போகிறது ரொம்ப கெட்டதாக நடக்கும்னு சொல்லலாம். டக்குனு அங்கிட்டு ஒரு ஐஸ் வண்டி வந்துருது. ஸோ அவனை கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கான். இந்த சரி ஒரு காரில் சாவியோட வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதில் அந்த கேமோட சிம்பிள் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக தெரியுது யார் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காரை எடுத்துகிட்டு விரட்டிட்டே போகிறான். ஸோ போயிட்டு இருக்கும்போது அந்த கார்லேருந்து ஒரு ஃபோன் அடிக்குது. ஸோ மறுபடியும் எடுத்து ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ உனக்கு என்ன தான் வேணும் யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ நீ வந்து 13வது சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். 13வது சேலஞ்சு வந்து எல்லாருக்குமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஃபோனை தூக்கி வெளியே போட்டான். பில்டிங் மாதிரி இருக்க அந்த இடத்துல போய் நிப்பாட்டிட்டான். ஸோ அந்த நிப்பாட்டிட்டு அந்த பில்டிங் உள்ளே ஏறி பார்த்தானா உள்ள அப்பா உட்காந்துருக்கான். டே தகப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஸோ ஒரு ரூமாக தேடிட்டு இருக்கான். இன்னொரு ரூம்ல இருந்து வெளியே வர சவுண்ட் கேக்குது. பார்த்தா அவன் தம்பி வெளியே வந்துட்டு இருக்கான். ஸோ வெளியே வந்துட்டு அவன் அந்த லவ்வர் பற்றி சொல்லிட்டு இருக்கான். டே அண்ணா உனக்கு அந்த லவ்வர் பற்றி தெரியும்ல, அவன் கூட நான் ஒன்றா இருந்தேன்டா படத்துக்கு போனா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு அந்த பேக்கில் கையை விட்டணுமோ எடுக்கிறான். ஸோ அண்ணனுக்கு அப்போ தான் டவுட் வருது, ஆஹா இவனு இதில் கேம் ஒருத்தன் பண்ணுன்னு சொல்லிட்டு
13வது சேலஞ்ச் என்னன்னு சொல்லி அவன்ட்ட கேட்குறான். ஸோ அவனும் சொல்கிறான் 13வது சேலஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு, நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒருத்தனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஒரு பதட்டமாக சொல்கிறான். அப்போ தான் தெரியுது உம்மா இது ஒரு கேமாடா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி சேலஞ்சு ரொம்ப மோசமானது. ஒன்று அப்பனை பார்க்குறான், டிடி இறாரா அப்பாவை கொல்ல போறியா, இது ஏன்னா அவளை கூல்றா அவர் ஒரு சாதாரண மனுஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை எனக்கு சின்ன வயசில் அவளை குடும்பப்படுத்திருக்காரு, நான் அவரை கொண்டே அவன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்கிறான். என்ன கூட தான் நான் குடும்பப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறதுக்குள்ளையும் அவங்க அப்பா அந்த ஹெட்ஃபோனை கழட்டிட்டு சொல்கிறான், என்னடா இந்த காலத்தில் கேம் விளாட்றீங்க, நாங்கள் விளாடும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் அப்போ அந்த கேமை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். உம்மால குடும்பமே மொத்தமாக அந்த கேம் விளாண்டுருப்பான் போல. இப்போ என்ன கேம் இந்த மாதிரி சில்லற பசங்க சல்லி பசங்கள்லாம் கேமில் செலக்ட் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்பா நீங்களும் இந்த கேம் விளாண்டீங்களா அப்படின்னு சொல்கிறான். நான் இந்த கேமில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஜெயிச்சிட்டுன்னு சொன்னோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிக்குது, ஏன்னா அவன் லாஸ்ட் சேலஞ்சு 13வது சேலஞ்சு குடும்பத்தில் ஒருத்தனை கொலை பண்ணணும். ஸோ நம்ம ஹீரோ கேட்குறான், ஜெயிச்சிங்களா அப்படி யாரை தான் கொலை பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ உங்கள் அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறான், உங்கள் அம்மா எப்போவுமே சீட் பெல்ட்டு போட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே ஹீரோக்கு அழுக ஆரம்பிச்சிருது, என்ன ஒரு கொடூரமான ஆளாக இருந்தால் தன்னோட பொண்டாட்டியவே இந்த கேமுக்காக கொலை பண்ணியிருப்பான். ஸோ அவன் தம்பி கேட்குறான், என்னாச்சு கேட்குறான். டக்குனு கண் எடுத்துகிட்டு, டேய் நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு மைக்கலில் சொல்லிடுறான். இவன் கண் எடுத்துகிட்டு சுட வரும்போது அவங்க அப்போ பேச ஆரம்பிக்கிறான், மறுபடியும் நிறையா பேசுகிறான். இந்த கேமுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே இருந்துச்சு, இந்த கேம் வந்துச்சு என் வாழ்க்கை எல்லாத்தையும் அழிச்சிருச்சு, நீ ஜெயிக்கிற மாதிரி ஜெயிப்பேன் ஆனால் அவனை ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் அந்த கேமில் ஜெயிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ சொல்லிகிட்டு இருக்கான். என்ன பண்ண போகிறீங்க கேட்கும்போது டக்குன்னு அவங்க அப்போ அவனோட கழுத்து எடுத்துகிட்டு அவனே செத்துடுறான். அப்படியே வெளியே வந்துட்டு, டே என்னதும் போட்ட மாட்டேன் கேமில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி தம்பி கேட்டுருக்கான். என்னடா சொல்கிறேன் நான் உன்னை கொள்ளுவான் நீ என் தம்பி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பட் அந்த தம்பி ஒரு கிறுக்கனாக இருப்பான்ல, அதனால என்ன பண்ணுறான்னா அவன் பேக்கில் வந்து ஏதோ தேடுறான். நம்ம ஹீரோ கேட்குறான், டே பேக்கில் என்ன தேடுற என்ன வச்சிருக்க தயவு செஞ்சு கையை வெளியேடு அப்படின்னு சொல்கிறான். அப்படி கேட்காம ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். டக்குனு ஹீரோ அவனோட கன் எடுத்து அவன் தம்பியை சுட்டுறான். ஸோ என் தம்பி திரும்ப சொல்கிறான், இல்லைண்ணா நான் வந்து வெட்டிங் ரிங் வாங்குறதுக்காக தான் இந்த கேம் விளாண்டேன், ஸோ ஜெயிச்சேன்னா நான் வெட்டிங் ரிங் வாங்க முடியும், உனக்கு நான் பரிசாக கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருக்கான். நம்ம அப்படியே மனசை உருக்கிடுறாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு அந்த தம்பி வந்து அண்ணனை வயிற்றில் குத்திடுறான். அதுக்கு உள்ள தம்பியும் செத்துடுறான். ஸோ செத்தனால நம்ம ஹீரோ தான் ஆட்டோமேட்டிக்காக வின்னர். ஸோ மெசேஜ் வந்துடுது, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 5 மில்லியனுக்கு மேலே ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடுது. இந்த ரெண்டு பேர் செத்துட்டானுக்கு வேறு வழியிலன்னு சொல்லிட்டு உன்னாடி எந்திரிச்சு வெளியே போயிடறான். ஸோ வெளியே போனோடனே அப்படியே சில் கூட்டு உள்ளேருந்து வெளியே வர்றான். உம்மால சில் கூட்டும் அவங்க எவ்வளோ ஒரு ஆள். ஸோ வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் போட்டு எரிச்சிட்டு மறுபடியும் அவங்க அப்பாவை போட்டு தீயை போட்டு எரிச்சிட்டு ஸோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிஞ்சு நான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொளுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு டக்குனு கதவை திறந்து நம்ம ஹீரோ வந்து எட்டி பார்த்துறான். சில் கூட்டுக்கு அடி அல்லு இல்லாமல் போச்சு. அவன் சொல்கிறான், ஹே நான் கேமில் ஒரு ஆள் தான், நீ என்ன கொண்டினா உனக்கு எதுவுமே கிடைக்காது, நீ மறுபடியும் பழைய மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ முன்னாடி இந்த மொட்டை சொன்னான் தெரியுமா, அவனை பார்த்தீங்கன்னா புட்டு அதை கண்டிப்பாக சுட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இவனும் யோசிக்கவே இல்லை டக்குன்னு சுட்டுறான், மண்டை பின்னாடி பிளந்து செத்துறான். ஸோ செத்தோடனே நீங்கள் கேமில் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க உங்களுக்கு ஜீரோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்துருது. அவ்வளோதான், அப்படியே வெளியே போயிட்டு அவன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஏ என்னாச்சு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கா. எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா உங்கள்கிட்ட பேசணும் போல தோணுச்சு அதனால தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். அவள் ஒய்ஃப் சொல்கிறான், ஏ ஒரு நிமிஷம் எனக்கு ஒருத்தன் கால் பண்ணான், கால் பண்ணிட்டு ஒரு ஈய கொலை பண்ணிட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா $6,000 அப்படின்னு சொன்னோம். அவ்வளோ மறுபடியும் ஹீரோக்கு அல்ல இல்லாமல் போயிடுச்சு. ஐயோ நீ என்ன பண்ணேன்னு கேட்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேங்க அப்படின்னு சொல்கிறான். வெரி குட், இதான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். ஸோ அதோ அப்படியே படம் முடிஞ்சிருது. அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை தியரி தான், பணத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அப்பாவி மாதிரி இருக்க ஒருத்தன் கூட ஒரு பணத்துக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு கொடூரமான மிருகமாக மாறுவான். ஸோ அப்படி மாற்றுறதுக்கு தேவை லைட்டாக கொஞ்சம் பணம் கொஞ்சம் மோட்டிவேஷன்ஸ், அதை அப்படியே ஒரு 13 பாவங்களாக பிரித்து இந்த படமாக சொல்லியிருக்கானுங்க. ஸோ படமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான சேனல் தான், அதாவது நம்ம ப்ளூ வெயில் கேம் விளாண்டு எப்படி இருந்தோமோ அது மாதிரி தான் ஒரு ஹாரர் கலந்த ஒரு படம். ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், தமிழ் டப் கிடையாது இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கணும் நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த படத்தை பற்றின கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி நீங்கள் போடணும்னு நினச்சிங்களோ மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.